புக் படிக்கிறது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்க? அப்போ இந்த கேஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஃப் பேர் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் கேஃபே. எங்கே லொக்கேட் இருக்குன்னா தரமணி லொக்கேட்டாக இருக்குது. இங்கே கான்செப்டே பார்த்தீங்கன்னா உள்ள லைப்ரரி இருக்கும். நீங்கள் வேணுங்கிற புக்ஸ் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் டைனிங் இருக்கும், அங்கே உட்காந்துட்டு அங்கே இருக்கிற ஃபுட்ஸும் நீங்கள் வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி புக் படிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அப்படி டேஸ்ட் பண்ணலாம் தான் போனோம். மெனு கார்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, யூனிக்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா கிளியர் சூப் ஆஃப் தடி வாங்கினா சூப்பராக க்ரீமியாக இருந்துச்சு. அடுத்து சிக்கன் விங்ஸ் நல்லா சீஸியாக சைனீஸ் ஐட்டம் செமையாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேவரட் பீஸா வாங்கினோம். ஸோ இங்கே வந்து எல்லாமே கஸ்டமைஸுங்க. பிரெட்லேருந்து நீங்கள் மேலே போகிற டாப்பிங்ஸு சீஸ் எல்லாமே கஸ்டமைஸ். அப்படி கஸ்டமைஸ் பண்ணி தான் நாங்கள் வாங்கினோம். கடைசியில் என்ன ஆர்டர் சொன்னேன் எங்களுக்கே தெரியல, பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. நல்லா த்ரின் கிரஸ்ட் மேலே அந்த ஆர்கன் ஆஃப் சில்லி ஃப்ளெக்ஸ்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக சிக்கன் லசானியா சொல்லான்னு சொல்லி லசானியா சொல்லியிருந்தோம். நல்லா சுட சுட வந்துச்சு, பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அவங்களே சர்வ் பண்ணாங்க நாங்கள் கேட்டதுக்கு, பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. எடுத்து அப்படியே சாப்பிடலான்னு பார்க்கணும். நல்லா சீஸியாக நல்லா சிக்கன் நல்லா சுட சுட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு செம்மையாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் புக் படிச்சுட்டே சாப்பிடணும் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த கேஃப் நீங்கள் உங்களுக்கு ஒரு சூட்டபிளான கேஃப், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.